போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்து சென்னை தண்டையார்பேட்டையில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மனித சங்கிலி போராட்டத்தில் எலும்புக்கூடு யமதர்மராஜா போன்று வேடமணிந்து அதிமுக தொண்டர்கள் போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபு. பிரபு, வணக்கம், கள நிலவரங்கள். வணக்கம் ஆசினி. போதைப் பொருளுக்கு எதிராக தண்டையார்பேட்டையில் வடசென்னை அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் சார்பில் நூதன முறையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது எலும்பு கூடுகள் வெடித்து எலும்பு கூடுகளின் முகமூடி அணிந்து யம தர்மராஜா வேடமணிந்து போதைப் பொருளுக்கு எதிராக தமிழக அரசிடம் கண்டன கோஷம் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது தமிழக அரசு போதைப் பொருள் போக்கத்தை கட்டுப்படுத்த தவறிவிட்டதாக தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தி வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக வடசென்னை அஇஅதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளரான ஆர் எஸ் ராஜேஷ் தலைமையில் தண்டையார்பேட்டை மண்டலம் 4 அருகே அதிமுகவினர் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது எலும்பு கூடு ஒன்றை கையில் ஏந்தி முகமூடிகள் அணிந்து வர யமதர்மன் வேடமிட்டு வந்த நபர் பாசக்கையில் வீசி போதைப் பொருள் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது, இப்படியே போனால் மரணம் தான் என்பதை கூறி பிரச்சாரம் போல செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்திலும் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். பேண்டு வாத்தியங்களோடு நடைபெற்ற இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டதால் 2 கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதால் சிறு நேரம் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.